அதாவது அதான் ஷார்ட் ஃபிலிம், திஸ் இஸ் ஷார்ட் ஃபிலிம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார், ஒரு பக்க கதை மாதிரி, ஒரு பக்க கதையில் எந்த கேரக்டரை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோமோ, எந்த ப்ராப்பர்ட்டி எழுதுறோமோ, அது அந்த பேஜுக்குள்ளே மீனிங்குள்ளே வரணும். அன்னெசரியாக ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. ஒரு வாய்ஸ் கூட இல்லை, பேச்சுமா ஜஸ்ட் வந்து ஸ்க்ரீனிங்லேயே கதையை கொண்டு போயிருக்காங்க. அண்ட் வந்து நிஜமாவே ஃபியூச்சரிஸ்டிக்கில் வந்து வாட்டர் இஸ் த வெரி எசென்ஷியல் திங்ஸ் தான். அதே மாதிரி பொல்யூஷன் இல்லாத ஏர், இது இப்போ ஆக்சுவலாக இடத்துல இந்த இஷ்யூ இருக்கிறதுனால தான் இப்போ ஸ்கையில் வந்து எல்லாருமே இதுவாங்க. இந்தியன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா டூ படத்தில் வந்து ஸ்பேஸ் ஷிப்பில் அதாவது ஸ்கையில் வந்து இடம் வாங்கி போடுற அந்த சொல்லாம் பண்ணியிருப்பாங்க. அது அது எந்த அளவுக்கு ஒரு ரிச்சான கான்செப்டோ, அதுக்கு எந்த விதத்திலும் குறைவு இல்லாத ஒரு அற்புதமான கான்செப்ட் இது வந்து. இதெல்லாம் இதுதான் சார் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னா கற்றுக்கணும், என்ன சொல்லலாம், புதுசாக சொல்லணும், அதில் ஏதாவது ஒரு லிட்ரேச்சர் இருக்கணும், அதே சமயத்தில் டைரக்டராக வந்து அவர் ஷைன் பண்ணணும். அது வந்து இந்த படத்தில் அன்பிலீவபிள். எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றுமே புரியல, நான் நினச்சேன் மாலிகூல்ஸில் ஏதோ எடுத்து பண்ண போகிறாங்க கூட இருக்கு, அதில் ஏதாவது டைமண்ட்ஸ் ஏதாவது வச்சுருக்காங்களா. எனக்கு ஒரு சர்டன் டைமில் தான் ஐ தாட் இட் மேபி இஸ் ட்ரை டு ஃபைட் இன் த வாட்டர் அப்படின்ற கான்செப்ட்ங்கிறது எனக்கு அப்போ தான் வந்தது. அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர் கிளாரா செட் இட் வாஸ் த வின்னிங் அவார்ட் வின்னிங் ஃபிலிம் ஆல்சோ அப்படின்னு. ஸோ ஜூரிஸ் வந்து கரெக்டாக தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. யூ ஆர் எ வெரி ஒர்க்கபிள் பர்சன் டெஃபினெட்லி. இஃப் யூ டூயிங் இன் ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து இது மாதிரியான ஒரு வெர்ஜின் கண்டென்ட்டோட ரொம்ப சூப்பராக இருக்குன்றதுல என்ன டவுட் இல்லை. ஆர்டிஸ்ட் அவர் யார் சார், இந்த அடி வாங்கி விடுவார்ல போலீஸ் மேன், அவர் யார், ரொம்ப சூப்பராக அவரும் நல்லா பண்ணியிருந்தார். அவங்க பேர் அந்த ரெண்டு வில்லனில் ஒரு வில்லன் எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் மகா நல்லா படத்தில் என்ன மாதிரி சச்ச குரியல் ஃபேஸ் இல்லையா. அண்ட் அனதர் ஒன் இன்னொரு பையன் கூட ஆர்டிஸ்ட் எல்லாருமே அது ஃபைட் எல்லாம் எப்படி நீங்களே கம்போஸ் பண்ணீங்களா, மாஸ்டர் வச்சு பண்ணீங்களா, சூப்பர் சார். அதான் சார் இதில் வந்து அந்த பட்ஜெட் என்ன, அதுக்குள்ளே அந்த கண்டென்ட் வந்து எவ்வளோ ரிச் அண்ட் ராயலாக, அதாவது என்னுடைய விஷன்லாம் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்திருக்கீங்க, டவுட் இல்லாத ஒரு கிளியர் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க. ஐ வில் அப்ரிஷியேட் யூ அண்ட் என்டையர் டீம். காட் பிளஸ், தேங்க்யூ. அம்மாவா கதாநாயகியா சொல்ல சதசு விட்டோம். இதில் கதாநாயகி நடித்த ஒரே ஒரு ஆள் தானே, ஒரு கதாநாயகி அவங்க சில வார்த்தை பேசுகிறாங்க படத்தை பற்றி, நீங்கள் நடித்ததை பற்றி அனுபவிக்கும். பாரதி செல்வம் சாருக்கு நல்ல வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய பெரிய படங்கள் எடுக்கணுன்றதுடைய ஒரு சின்ன அடிக்கல் தான் இந்த படம், அதனால இன்னும் ஒரு பெரிய படம் எடுக்கணும், அதில் கதாநாயகி ஆகணும். எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலி பாரதி சார் இது வந்து சவுனியில் அவர் ஒப்பனர் வந்து நான் அதில் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி சோவாக ட்ராவலிங் ஆக்சுவலி இதில் நடித்ததை ஐக்கிய வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு இயக்குநர் சங்கத்துக்கும் பாரதி சாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வா மனப்பட வீட்டிலேருந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டான். ஆ ஓகே ஓகே. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
என் பேர் மனோஜ்குமார். சாரோட செல்வம் அண்ணாவோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இதை நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ சார் சொன்ன மாதிரி அந்த டைம் லைன், லைக் 20 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு சீனை மட்டும்தான் கன்வே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மை. எப்படி நான் வந்து ஆடியன்ஸ் வந்து 20 நிமிஷமோ லைக் அந்த டைம் லைனுக்குள்ளே நிறைய சீன்ஸ் கொண்டு வரும்போது அதை உட்காந்து பார்க்கறதுக்கான ஆடியன்ஸ்க்கான அந்த கிராஸ்பிங் மென்டாலிட்டிங்கிறது ஜம்ப் ஆகல. ஸோ அந்த ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு டெக்னீஷியன்ஸோட நீட்ஸ் என்னென்னதை நான் டீட்டெயிலாக கன்வே பண்ணப்போ இட் வாஸ் ஓகே டு அண்டர்ஸ்டாண்ட். இது இது தேவைப்படும் சார், இது தேவைப்படும் சார்னு சொல்லும்போது ஹி கேமா ஓகே புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு அந்த டெக்னீஷியன்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்கும்போது படத்தோட வெயிட்டேஜ் வந்து அதிகமாகும். லைக் ஐடி இந்த மாதிரி படங்கள் அதிகமாக ஹிட் ஆகிறதுக்கான காரணம் எல்லாரோட உழைப்பும் அதில் இன்புட்ஸ் வரும்போது படம் மாஸாக ரிஃபெக்ட் ஆகுது. ஸோ டெக்னீஷியன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் வணக்கம். பாரதி செல்வம் வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு லைன் ஒன்று சின்னதாக ஷார்ட் ஃபிலிமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி ஐடியாவை அது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் அதிகபட்சம் அவ்வளோதான் இதுக்கும் பிளான்லேயே இருந்தது அப்போ சொல்லியிருந்தப்ப. ஒரு சின்ன ஆடு மாதிரி தான் பண்ணுற ஐடியாவில் ஒரு இது முடிஞ்சால் நம்மளே தனியாக ஒன்று எடுத்துக்கணும் வெளியில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கணும். அது திடீர்னு இந்த மாதிரி இதுக்கு ஐஎஃப்ஏல வந்து ட்ரை பண்ணும்போது கிடச்ச உடனே டியூரேஷன் பார்க்குறப்ப அந்த டியூரேஷனோட அது ரொம்ப கம்மியாக இருக்குது. 2-3 மினிட்ஸில் பண்ணோம்னா அப்படின்னா அதுக்காக வச்சா தான் அந்த ஆக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஆக்ஷன் பார்க்க அதிகப்படுத்தினது. அப்புறம் இது எடுக்கிறதுக்கு வந்து என்னென்னா இவருக்கு கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் இது ஃபைனல் ஆச்சு. டைம் வந்து ஒரு 2-3 வீக்ஸ் தான் டைம் ஃபுல்லாக எடுத்து கொடுக்கணுன்னு. என்ன பிரச்சனைனா மழை ஃபுல்லாகவே கரெக்டாக ஷூட்டே பண்ண முடியல. டெய்லி ஷூட்டுக்கு பார்த்துக்குவாரு தள்ளி போட்டு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணலாம் இதிலே பண்ணுறதுக்குன்னா இதனால தான் போர்டு வந்து மரத்துக்கெலாம் ஆர்டிஃபிஷியல் ட்ரீ அப்படின்லாம் போட்டு ஏன்னா ட்ரையாக தான் இடத்துக்கு போனோம்னா மழையில் எங்கே போகிறதுன்னு தெரியல. அதனால் வேறு வழி இல்லாமல் சில காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சு கொண்டு வந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பாரதி வந்து இதில் பாரதி தான் இதில் ஃபுல் ஒர்க்கும். கூட நான் வந்து ஏதாவது என்கிட்ட ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப்போ டவுட்டாக கேட்டால் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன் உங்களுக்கு. வேறு எதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாரதிக்கு இந்த இது வந்து அடுத்தடுத்து வளர்ச்சிகள் வர்றது நான் ரொம்ப விரும்புகிறேன். சந்தோஷம் தான் ரொம்ப ரொம்ப நீங்களாம் நாங்கள் நண்பர்களாக ஒரு நாள் ஒர்க் பண்ணிக்கலாம். அதனால் அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பாரதி இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும் பொழுது உண்மையிலே ரொம்ப 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 நல்லாயிருக்கு. பாரதி இது 100% ஹிட் ஆகும், பிரச்சனை இல்லை. தயவு செய்து தாராளமாக கொடுக்கப்பில் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க அவசரப்படுத்தும் பொழுது ஐயோ சார் நடக்குமோ நடக்காதா அப்படின்னுக்கப்பில் 100% நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோரும் நல்ல தூய உள்ளங்கள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக நடக்க சொல்லிவிட்டு எடுத்தோம். எடுக்கும் பொழுது மழைனா பயங்கர மழை இருக்கிறது, அதே வந்து ஒரு 2-3 நாள் வந்து வேஸ்ட் ஆன மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் வெற்றிகரமாக எடுத்து முடித்தது. உண்மையிலே எனக்கு பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன பிரச்சனைனாக்கா நாங்கள் எல்லாம் வந்து இந்த சகுனி படத்தினுடைய டீம், அதில் ஒர்க் பண்ணோம் நாங்கள். அதில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குருநாதர்னாக்கா அது விஜய் பாலாஜி சார் இருப்பார். அவர் உண்மையிலே எங்களுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை வளர்த்து கொடுத்தார் எங்களுக்கு. அது ரொம்ப எங்களுக்கு ஒரு இதாக இருந்தது. இதெல்லாம் சேர்ந்து தான் எங்களுக்கு இந்த ஒரு ப்ளஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வெற்றி வாழ்த்துக்கள் பாரதி. வாங்க தீபாவளி வாங்க. நிறைய புதிய புதிய தெலுங்கு படங்கள்லாம் இங்கே தமிழுக்கு வருது. கார்த்திகை வருது தான் அந்த பேர் நம்பி தான் வருது. ஆமாம் கொஞ்சம் ப்ரொடியூசர்லாம் அவங்களுக்கு வந்து ஆமாம் வந்து அதிகம் நல்ல ஒரு கதாசிரியர் கிரேக்கர் பண்ணுற வசனத்து மூலயமா ரொம்ப கௌரவமாயிருக்காங்க. சீக்கிரம் இன்னைக்கு படம் பண்ணோம், அதை நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கணும். நல்ல திறமை சரியாக தான் புரிய பார்க்கணும். படத்தை பற்றி உங்கள் யூனிட்டை பற்றி நண்பர்களை பற்றி நிறைய பேசுகிறேன். ஆக்சுவலி எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பாரதியை பற்றி ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். பாரதி அவர்கள் வந்து எழுத்தாளர் இயக்குனர் திரு கோகுலகிருஷ்ண அவர்களுடைய உறவினர். அந்த குடும்பத்திலேருந்து ஒரு இயக்குனர், எங்கள் ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த பெரிய. இந்த சகுனின்னு ஒரு படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பரிச்சயம் பண்ணார், ரொம்ப பழக்கமான அவன் நிறைய பேசுவான், பேசிக்கிட்டே இருப்பான்.
என்ன பிரச்சனைனா படத்துல அவங்க பேசவே இல்லை, அவங்க பேசாம பேசப்பட்டிருக்காங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், நீர்னு ஒரு கான்செப்ட் வச்சுட்டு அவளை எடுக்க விடாமலே அந்த மழையெல்லாம் வந்து தண்ணி தடுத்துருக்கு. ஆனாலும் அந்த தண்ணியை தாண்டி கடைசியில் தண்ணீர் எவ்வளோ முக்கியமான விஷயம், அதை எடுக்க விடாமல் பண்ணதாக தான் இதை எவ்வளோ பாதுகாக்கணும்னு ஒரு கான்செப்டை சொன்ன பாரதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் மேலே மேலே வளரணும் அப்படின்ட்டு. அப்புறம் அவர் வந்து நம்ம ஜெய்பீம்ல கூட ஒரு உதவி இயக்குனராக பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவருடைய வளர்ச்சி அடுத்து இயக்குனராகணுங்க தான் உன்னுடைய வளர்ச்சி நம்ம டீமுக்கே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும். வாழ்த்துக்கள். மெயினாக எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ பல இயக்குநர்கள் வராங்க இல்லையா, அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பேசின இயக்குநர் சொன்ன மாதிரி அந்த பஞ்சபூதங்களுக்கு என் காலால் விழுந்து நான் நமஸ்கரம் பண்ணுறேன். நன்றி நன்றி. உங்களுடைய பணி தொடரும். அனைவருக்கும் வணக்கம். பாரதி ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு ஆக்டிவான ஒரு பர்சன். எது நம்ம வந்து அவரு நம்ம எது சொன்னாலும் கரெக்டா அது புரிஞ்சுக்கிட்டே இப்படி செய்யணும் சார் அப்படி செய்யணும் தான் சொல்லுவாரு. நமக்கு ஒரு சொல்றது கூட சில நேரத்தில் இரிட்டேஷன் என்ன அவர் சொல்றேன், அதனால அது வந்து பிடிவாதமும் அதை செய்யணும் நினைக்க முடியாது. சகுனி படத்தை என்கிட்ட நான் கோஆர்டினேட்டர் அடிச்சுங்க, அவர் என் கூட வேலை செய்வார். நல்ல ஒரு திறமைசாலி, வர வேண்டியாரு. அதோடைய அடையாளமாக இந்த படம் இருக்கிறது. அது வருங்காலத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு அவருக்கு உதவி செய்யும், வழிவகுக்கும். சிறந்த இயக்குநராக வருவார், நிச்சயம் வரணும். ஆண்டவனுக்கு அருள் செய்யணும். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே சகுனி மூலிமா இணைஞ்சவங்க தான் நாங்கள் எல்லாருமே, சாரு எல்லாருமே. ஆமாம், எல்லோரும் இணைஞ்சோம். பாரதி வந்து சார் சொன்ன மாதிரி கேப் இல்லாமல் பேசுவார். இப்போ நாங்கள் கிளம்பி வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனதுக்குள்ளே 5 ஃபோன் பண்ணிட்டாரு. ஃபோனை வச்சா தான் பாரதி 5 நிமிஷம் முன்னாடி வந்து சேர முடியும்னு. ஆனால் பேசாமே ஒரு விஷயத்தை நல்லா பண்ணிட்டாரு பாரதி. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் சார். நாங்கள் எல்லாருமே அஸ்டாண்டர்ட் எடிட்டிவ் தான், பட் எல்லாரோட சோ சின்சியர். இவர் இவரும் கார்த்தியும் ரொம்ப சின்சியர். அதுக்கு உண்டான ஒர்க்கு தெரியுது பாரதி. ஆல் தி வெரி பெஸ்ட் பாரதி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் பேசும் படம் வந்து ஃபஸ்ட்டு படம் தான். பேசும் படம் வந்ததுக்கப்புறம் பேசாமல் பாடிட்டே இருந்தாங்க, அப்புறம் பேச ஆரம்பித்தாங்க, அப்புறம் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் நடித்த பேசும் படத்துல தான் வசனமே இல்லாமல் ஒரு வெற்றி கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்ம காணல் நீரில் நம்ம பாரதி செல்வம். ஆனால் என்னென்னா நம்மளுக்கு இதில் டயலாக்கே இல்லைங்கிறது முடிஞ்சு அதுக்கு உணர முடியுது. அதுதான் சக்ஸஸ் ஃபஸ்ட்டு. வசனமே இல்லாத படம் பார்க்குறது விட்டுட்டு இந்த போக இந்த படம் வந்து படத்து வசனம் இல்லை பாட்டு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதை பார்க்குறத விட படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதில் வசனமே இல்லைன்னு தெரியுது. அது இயக்குனரோட வெற்றி. ஏன்னா அந்தளவுக்கு அந்த சீன் இன்வால்மெண்ட். இப்போ இன்னும் ஒரு பாராட்டுன்னா ஒவ்வொரு சீன்ஸ்லையும் ஒவ்வொரு ஷார்ட்லையும் அவ்வளோ டீட்டெயில்ஸ், அவ்வளோ டீட்டெயில்ஸ். ஒரு சீன் வந்து எந்த அளவுக்கு டீட்டெயில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு போய் ஆன்ஸ் மனசு உட்காரும். நம்ம டீட்டில் இல்லாமல் எடுத்துகிட்டு வச்சுக்கல, நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை ஃபுல்லாக அவனால் உணர முடியாது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம டீட்டில் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் அவன் உணர முடியும். அதுக்கான ஒரு இதை தெரிஞ்சு வச்சு அடிச்சு வித்தை கற்று வச்சுட்டு அடிச்சிருக்காரு. பாரதிச்சல் ஒரு வித்தக்காரன் தான். ஆமாம். ஓ ஷார்ட்ஸ் அசில் இப்போ படங்களோட வெப்சீரிஸ்லாம் மிரட்டுறாங்க ஷார்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு பக்கம் வெப்சீரிஸ் பார்க்கும்போது தெரிஞ்சு வெப்சீரிஸ்னா சிலதெல்லாம் கூட்டிடுவாங்க, நல்ல ஹிட்டாக ஓடிக்கிருக்குல்ல அந்த மாதிரி வெப்சீரிஸ் பார்க்குற மாதிரி நல்ல மேக்கிங். அப்புறம் ஒரு வர்றாங்க ஒத்துவிட வர்றாங்க அப்படிங்கிறத விட ஒரு ஸ்டேஜில் பணத்தை தூக்கி போட்டான், நகை தூக்கி போடுறான், கடைசி தங்க கட்டியே வருது. தங்க கட்டியை தூக்கி போட்டதுக்கப்புறம் தான் நம்மளை சிந்திக்க ஆரம்பிக்கிறோம், என்னத்தை தானே தேடுறான் அவன். அது வரைக்கும் நினச்சேன் அதையும் தூக்கி, அப்போ நம்ம அதுக்கப்புறம் நினச்சேன் ஏதாவது ரொம்ப இப்போ தான் இப்போ டாக் ரொம்ப முக்கியமாக போச்சு, இப்போ அது ஏதோ தேடுறாங்களோ அப்புடின்னு
படம் ஒருக்கும் ஓடிக்கிருக்கு, நம்ம ஒருக்கும் சிந்திச்சுக்கிருக்கான். ஆனால் இவர் ஒரு கலாசம் பண்ணுற படி நம்ம பார்த்துக்கிருக்கோமே, தேவையா நம்மளுக்கு? நம்ம படத்தை பார்த்து போய் பார்க்காம டாக்குமெண்டா இல்லை வேற இந்த திடீர்னு இந்த சிப்லாம் வைக்கிறாங்களே, ஏதோ ஒன்று மண்டியில் நம்ம ஒன்று யோசிச்சே இருக்கான். கடைசியாக வந்தப்பில் வாட்டர் பாட்டில் அதை பார்த்தோன்னா அவன் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பி, அவன் ஃபேஸில் ஹாப்பி ஆகுது, நம்ம ஃபேஸில் அதிர்ச்சி ஆகுது. எதுக்கு நான் அப்போ தப்போட்டு தண்ணி நினைக்க முடியல, இது வேற ஆளுமா? இப்போ தான் மெத்தாளா மெத்தினா கலைச்சல காலத்துக்கா கலைச்சல கலத்துறாங்களே மெத்தல் நம்ம மெத்தனால் மெத்தனால் அந்த மெத்தனால் காஸ்ட்மே மெத்தனால் இருக்குமோ, ஒரு பாட்டில் ஒரு ரெண்டாக கலக்கலாமோ? ஆனால் அப்படிலாம் திங்க் பண்ணுறேன், நம்மளை ரொம்ப திங்க் பண்ணி வச்சுட்டா பார்த்த படங்களே பார்த்தோம், இதைத்தான் நம்ம ரொம்ப சரி மெத்த நாள் அந்த மாதிரி ஐட்டமோ அப்படிலாம் போகுது. கடைசியாக அதுவும் இல்லை கொண்டு போயிட்டு அதில் பாருங்கள், இது இதுவே ஃபியூச்சரு இல்லை நாடு எப்படி இருக்குங்கிறத போகிறாரு, அதுக்குள்ளே கூட இருக்குமே முதல்ல குத்துவாங்க பார்த்தியா, அங்கே தான் ரியல் வாழ்வியல் நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயத்த அங்கே குத்துனா பாருங்க சூப்பர்யா, வாழ்க்கை தெரிஞ்சால் தான் என் டேரக்டர் கூட இருக்கிறது முதல்ல ஊற்றுவான். ஆமாம், அதனால் இப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்கு பாருங்க, நாளைக்கு 2040 என்ன 40 ரொம்ப நல்ல எண்ணம் வரும். ஒரு 2080 கூட பரவாயில்ல, நம்மளாம் முடிஞ்சு போயிருக்கும், நம்ம இருக்கும்போது அனுபவிங்கிறா அப்படின்ட்டு நல்ல எண்ணத்தில் ரொம்ப சுருக்கமாக கொண்டு வந்திருக்காரு. ஆமாம், வாழ்த்துக்கள். ஒரு விஷயம், நீங்கள் தண்ணி இல்லாமல் கூட போகும், ஆனால் டாஸ்மாக் தண்ணி இருந்துகிட்டு இருக்கும். அது நீங்கள் 2040 இருக்கட்டும் 2080 இருக்கட்டும், அது தெருவு தெரு அது இருக்கும், அது உங்களை அழிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் அப்படிப்பட்ட ஆளுக்க, நாங்கள் அது எந்த அளவுக்கு டெவலப் பண்ணணுமோ, நீங்கள் தண்ணியை காப்பாற்றுறதுக்கு பண்ணுறீங்களே, நாங்கள் அதை அழிக்க முடியாத அளவுக்கு நாங்களும் ஸ்ட்ராங்காக இருப்போம். அதில் அதில் மக்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். நீங்கள் ஒரு சிறு தண்ணிலாம் போகும், ஆனால் டாஸ்மாக் தண்ணி இல்லாமல் போகாது. அதுக்கு ஒரு படம் எடுங்க, அது எப்படியே இல்லாமல் போகிற படம் எடுங்க, அதுதான் மிகச்சிறந்த விழிப்புணர்வு படம். இந்த உலகத்தில் ஒரு குடியாரன் கடைசியாக குடிக்கு தண்ணி இல்லாமல் செத்தான்னு வச்சு எடுத்து வச்சுக்கலே, அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய விழிப்புணர்வான படம். உங்கள் மனாளுக்கு அதை எடுத்து வச்சிங்களே, நல்லா போய் சேரும், நாங்களும் ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, ஆமாம் அது நாக்கு தள்ளி போடாதீங்க, கொஞ்சம் எங்கள் கண்ணில் பார்த்துறோம் கொஞ்சம். அதனால் நல்லா இருக்கீங்கன்னா ஒரு விஷயத்த ராவா சொல்கிறத விட, அதான் அதோட ராவா அங்கே வருதுவாருங்க, அதை பற்றி பேசுனீங்கன்னா ராவா மிக்சிங்கு சைடிஷன் வரும் போல இருக்கு. என்ன ஒரு விஷயத்த ராவா சொல்கிறத விட அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லும்போது நம்ம மனசில் பதிஞ்சிடும். இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது அந்த பெட்டகம் லாக் தொடக்கிறாப்பில் அதுக்கு ஒரு சாவி இருக்குது, முதல்ல பதிவாச்சு ஃபஸ்ட்டு ஒரு சாவி இருக்குது, பதிவு பண்ணுறது அதான் டீட்லாம் சொல்கிறது, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன சாஃப்ட் கூட மைண்டில் பதிவாகணும். ஃபஸ்ட்டு பெட்டகத்திலிருந்து எல்லாத்தையும் அள்ளி போகிறாப்பில் அதுக்கு ஒரு சாவி இருக்குங்கிறது நம்ம பதிவாகிப்போச்சு. அப்போ திருப்பி இருக்கும்போது நமக்கு ட்ராவல் ஆகுது, ஓகே இந்த சாவி வச்சு வேற எங்கேயோ முக்கியமான இதில் இருக்குதுன்னு யோசிக்கும். அதே மாதிரி போகிறாப்புல பிறக்கிறாப்ப உங்கள்கிட்ட அந்த ஒரு டீட்டெயிலாக சொல்லி உங்கள் சீனுக்குள்ளே ரசிகரை உள்ளே கொண்டு வர ஒரு அந்த கலை அந்த டெக்னிக்கல் வித்தை என்னென்னு சொல்லலாம், அது உங்களுக்கு சரளமாக வருது. ஏன்னா அது உங்கள்கிட்ட நான் உங்கள்கிட்ட நான் வந்து இதில் எனக்கே வராது, இல்லை கவர்ச்சி கூட பண்ணுறோம் எங்களுக்கு தேவை, கரெக்டாக எங்கேயே கத்தி எடுக்கிறது எப்படி குத்துறது என்ன சரியாக பண்ணுங்க. உண்மையிலே ரொம்ப பிகினிங் அந்த சிசிடி கேமரா அது காட்டணும் அவசியம் இல்லை, ஆனால் அதையும் ரியலாக பண்ணி அது அதில் ஸ்பீட் அடிக்கிறாரு. இந்த மாதிரி தான் நீங்கள் கற்றுக் கொடுக்குறது, வீட்டுக்கு எப்படி கொள்ளி அடிக்கிறது, எப்படி வாஷிங் எப்படி அமுக்கிறது, ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சொல்லுவாங்க இந்த காணங்கள் பார்த்துட்டு தான் நாங்கள் சிசியில் ஸ்ப்ரே அடித்தோம்ப்பான். ஆமாம், இதெல்லாம் பின்னா ஆபத்து வர இருக்குது இப்படி சொல்லுவாங்க, நம்மளுக்கு அதான் இருக்காங்களே ஏதோ கொலை பண்ணி விட்டு இப்போ படத்து போய் பேச சொல்லிக்கிறது, இந்த படம் பார்த்து தான் கொலை பண்ணுறோம். ஆமாம் ஆமாம், கடைசியாக இந்த படத்தை போட்டதுக்கு இயக்க சங்கத்தில் தலைவர் பொருளாளர் கைது பண்ணுங்க, செயலாளர் இல்லை.
ஆமாம், தலைவரையும் பொருளாளரையும் கைது கொண்டு வந்துருவாங்க, சேலம் சொல்ல மாட்டாங்க, சேலம் மாட்ட மாட்டார்ல, மாற்றி விடுவார், மாட்ட மாட்டார். அதான் அடுத்து ஒரு நான் சொல்கிறது, எப்படி தண்ணி இல்லாத ஒரு ஃபீலை நாளைக்கு ஃபியூச்சரில் இந்த நாட்டு தண்ணிக்கு இவ்வளோ கஷ்டப்படுவோங்கிற ஃபீல் எப்படி எங்களை உணர வச்சுக்கிட்டோ, அதே மாதிரி நாளைக்கு டாஸ்மாக இல்லாமல் என்ன இந்த நாடு எப்படி நல்லபடியாக இருக்குது, குடிகாரம் இல்லாத ஒரு நாடு எப்படி உருவாக போகுது அப்படின்னு அடுத்து ஒரு அதை ரெடி பண்ணுங்க. நம்ம அடுத்து குறும்படம்லாம் ரெடி ஆகிட்டோம் நாங்கள். ஆமாம், அடுத்து காணல் நீரில் ஏதாவது என்ன நீர், ஆமாம் காணல் நீர், ஆமாம் காணாத நீர், காணாத நீர்னு டாஸ்மாக்கே இல்லாமல் ஒரு உலகத்தை காட்டுங்க. எல்லாருக்கும் கேமராமேன் மீ சொல்கிற நல்லா அந்த படத்துக்கு கரெக்டாக எழுதியிருக்கேன் பண்ணியிருந்தீங்க சார், மனோஜ் மரோஜ்குமார் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க, கேமராமேனோட எல்லாம் மீட் அவரு உண்மையிலே ஒரு ஒரு சரியான படத்துக்குள்ள ஒரு அமைப்பு எங்கேயுமே குறையில்லை, எல்லா வகையிலுமே ஆக்டிங்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக இருந்துச்சு. என்ன அந்த அம்மா தான் டப்பும் போட்டாங்க, கொஞ்சம் பண்ணிதான் நாங்கள் ரசிச்சிருப்போம், அந்த அம்மா ரசிக்கிறதுக்கு முன்னாடியே அடித்து கல்வன் டாப்பில் எல்லாம் துரோகம் பண்ணாதீங்க, ஒரு அழகான ஒரு ஆர்டிஸ்ட் போட்டால் ஆர்டிஸ்ட் ரசிக்க போகிறதும் அந்த வித்தையில் அடங்கும், அந்த வித்தை மட்டும் எனக்கு கற்றுக்காம விட்டி அதையும் கற்றுட்டு அடுத்த ஒரு பண்ணுங்க. வணக்கம், உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்கிறீங்க, உண்மையிலேயே அந்த ஓப்பனிங் தான் ஓடியாடலாம் இல்லையா, யாருமே கவனிச்சிருப்பீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓடியாந்து இந்த கேட்ட வேலி எடுத்து அது அழிவு போது அங்கேயே இவருடைய கண்ணுண்டா முன்னாடியே பதிவு பண்ணியிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். ஒரு இயக்குனரா இயக்குனர் அது இங்கே பெருமட இயக்குனர் பொறுப்பேன், ரொம்ப சந்தோஷம். அந்த கூட அவர் எல்லாம் பேசிக்கிறேன், திருப்பாச்சி ஒரு சாப்பிட்டு அந்த ஃபீல் இதில் வந்தது ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இது எல்லாருக்குமே வாழ்த்து. அடுத்தது படத்தின் இயக்குனர் பாரதி செல்வம், செல்வம்னா செல்வமா, செல்வம் பாரதி செல்வம் வந்து இந்த படத்தை பற்றி, படத்துக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிது அதை பற்றி, எப்படிலாம் டார்ச்சர் பண்ணி உங்களுக்கு படம் வாய்ப்பு கொடுத்தாங்க அதையும் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. வணக்கம், எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் ஐஎஃப்எஸ் அருணபிரசாத் சார் எல்லாருக்கும் நன்றி, விக்ரம் சார், ஆர்கே செல்லமணி சார், பேரர் சார், சரண் சார், ஆர் உதயகுமார் சார், இங்கே வந்திருக்க இயக்குநர்கள் சரணசுப்யா சார், அதிர் சார், சுரேஷ் சார், இங்கே இருக்க எல்லாருக்கும் என்னோடய நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களை நான் பாராட்டுறது. அப்படி என் படத்தில் பணிபுரிஞ்ச கேமராமேன் முனிஷ் எம் ஈஸ்வரன் அவர் ஒரு படம் பண்ண கேமராமேன் தான், ஒரு படம் போரில் நடந்துகிட்ருக்கு, போரில் சூப்பர் போயிட்டுருக்கு, ரெயின் எஃபெக்டாக வர முடியல. எடிட்டர் வந்து அமீர் சாரோட பர்சனல் எடிட்டர் தான் அவர், அமீர் சார் ஃபோன் பண்ணி வரணும்னா தான் நல்லா போயிட்டார், ஈசி டாக்டர் வந்திருக்காரு, ரொம்ப நன்றி அவருக்கு. அப்புறம் ஆர் டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டாக்டர் பார்த்தது வந்து கலை புருஷோத்தமன் அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என் படத்தில் நடித்த மகேந்திரன் ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் இங்கே இல்லை இருந்தாலும் என் நன்றி ஏற்றுக்கோங்க, நீங்கள் வேலையாக இருக்கீங்க. நான்மகன்ல படத்தில் இல்லை. அப்புறம் நம்ம இவர் மனோஜ் திலீபன் இன்னொரு கேரக்டரில் லீடு கேரக்டர் அடித்தார், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் ரெண்டுமே வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இங்கேருந்து நான் நன்றி சொல்கிறேன், ஏற்றுக்கோங்க. இங்கே வந்தவங்க ஜெயந்தி ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. டிசி ரொம்ப நன்றி, அப்பா கேரக்டர் பண்ண சதீஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என் கூட இருந்து ரெண்டு நாளும் அந்த நாங்கள் வந்து தண்ணியே காட்டக்கூடாதுன்றது எங்கள் கான்செப்ட், ஆனால் அங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, நான் என்ன பண்ண முடியும்னு தெரில. எனக்கு கொடுத்த பட்ஜெட்டோட அடுத்த நாள் திருப்பி ஷூட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அது மழை வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு அந்த தண்ணி வருது, எனக்கு தண்ணி வருது கண்ணில், எப்படி ஷூட் இருந்தாலும் இருக்குது, ஏன்னா எனக்கு டைம் கொடுத்துட்டு உள்ள மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, நான் இன்ட்ரோவில் முடிச்சுட்டேன், இப்போ எக்ஸ்ட்ரா இது பண்ணுறேன், நான் மழை கொட்டுது, தரையில் தண்ணி அனுக்குது,
நல்ல கான்செப்ட் போட்டு தண்ணியே இருக்கக்கூடாது, ரோட்டை ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது, எங்கேயும் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அப்போ என் கூட வந்து பணி எனக்கு பதிவு செஞ்ச நம்ம காட்டி அந்தகுமார் அண்ணாமலை எங்கள் இன்னும் சரண ஒருத்தர் வரல, அவர் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைன்னா இதில் இந்த அளவுக்கு நடந்திருக்காது. நீங்கள் குடும்பமாக நினச்சி வேலை செய்யலை, இது ஒரு படமாக நினச்சி நல்லா வேலை செஞ்சீங்க. எல்லாருமே இது ஒரு குடும்பம் தானா, எதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறான், நமக்கு எல்லாம் வேறு விடுங்களை. அப்புறம் சுந்தர் சார் அவரை நான் சொல்ல மறந்துட்டேன், அவருக்கு ரொம்ப நன்றி, எனக்கு காரெலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அதை யாருமே இது குடும்பம் தானா, இது என்ன ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிட்டு இல்லை, எல்லோரும் சீன்சராக ஒரு படம் பண்ணுற மாதிரி அப்படி தான் எல்லாருமே உழைச்சாங்க. டெக்னீஷியன் ஆகட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் பேரர் சார் அங்கே பெங்களூரில் படம் போடும்போது 12 படம் போட்டாங்க. அந்த 12 படத்தையும் காலையிலேருந்து அடுத்த நாள் 2 நாளுக்கே உட்காந்து பார்த்த ஒரே ஒரு பேரர் சார் தான். அவங்க எல்லாருக்கும் வேலை இருக்கும், சாருக்கும் வேலை இருக்கும், சாரு டிசைனிங் டைரக்டர் தான், சாருக்கும் ஒரு பயங்கர வேலை இருக்கும். ஆனால் கட்டி கொடுத்து கடைசி வரைக்கும் நின்று இந்த 12 படத்தையும் பார்த்துட்டு எங்களையும் பாராட்டி நேற்று கொஞ்சம் சொல்லி பெங்களூர்லேயும் எங்களுக்கு பாராட்டினார். ரொம்ப சந்தோஷம். அது இன்றைக்கும் பார்க்குறேன், இன்னைக்கு அவர் தான் வந்து சார் தான் நின்று எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அது ரொம்ப சாரை காலை பார்த்தோடனே எனக்கு அப்படியே சாட்டி சொன்னேன். அப்போ நான் உங்களை நான் செய்ய நான் உங்களை பாட்டமே எதாவது பாட்டப்படா நான் தான் குளிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னது சார் ரொம்ப நன்றி. ஏன்னா இன்னைக்கு பாருங்கள் இந்த படம் காலையிலேருந்து உட்காந்து இந்த இடத்துக்கு போகவே இல்லை. நானே செய்யலாம் இது இதோட படத்துக்கு வெளியே போடுவாரோ இல்லை வருவாரோ நினச்சிட்டேன், போகவே இல்லை, இந்த இடத்துக்கு நகரவே இல்லை. இதே மாதிரி தான் அங்கே செஞ்சார். பெங்களூரில் 12 படமும் சாரு மட்டும்தான் பார்த்தாரு, சாரு மட்டும்தான் பார்த்தாரு 12 படமும். சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் சார் சரணா சாருக்கு ரொம்ப நன்றி சார். என்ன ரொம்ப உங்கள் அப்பாராட்டுகள் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்துக்கு எடுத்து கொண்டு போவோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். சார் காலையில் நீங்கள் தான் இருக்காங்க, நம்ம சுரேஷ் சாரு, இந்த கதீர் சாரு, உங்க எல்லாருக்கும் நன்றி. அப்போ நீங்கள் சார் ரொம்ப நன்றி. அப்போ வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தமிழ்நாடு திருப்பதி ஊக்குவரத்து சங்கம் உறுப்பினர்களுக்கும் அப்புறம் அந்த நிர்வாகிகளுக்கும் அவங்களும் வந்தாங்க, நிர்வாகிகளும் அவங்க எல்லாருமே வந்து அங்கே வந்து எல்லாருக்கு எல்லா ஆதரவு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க, எங்களை அழைச்சிட்டு போனவர்களுக்கும் நிறைய அழைச்சிட்டு போனாங்க. அங்கேயும் நல்லா ஃபுட்டு கொடுத்து எங்கள் தங்க நல்லா தங்க வச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை வந்து எல்லாரும் பயன்படுத்தணுங்கிறது நான் வேண்டுகளாக வச்சுருக்கேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கானல் நீருங்கிற ஷார்ட் மூவி வந்து ஃபியூ மினிட்ஸில் எடுத்திருக்காங்க, அதில் பாரதி செல்வம் சார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நான் ஒரு சின்ன போர்ஷனாக வந்து போவோம். பட் அவங்க ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ண போகிறதால இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணோம். கண்டென்ட் எதுவுமே பேசுகிறது டைலாக்ஸ் எதுவுமே இல்லாமல் மியூசிக் எஃபெக்ட்ஸ்லேயும் ஃபைட்டு ஒரு க்ரைம் மாதிரி கொண்டு போய் நமக்கு நாட்டுக்கு எப்படி தண்ணி தேவையோ அப்படின்றத பற்றி ஒரு லாஸ்ட்டில் முடித்து ஒரு சூப்பரான கண்டென்ட்டு. யோசிக்கிறதுக்கே டக்குன்னு பணம் தேவையில்லை, நகை தேவையில்லைன்னா அப்போ என்ன தான் தேவைன்ற மாதிரி யோசிக்கிற வைக்கக்கூடிய கண்டென்ட்டு அந்த மாதிரி வச்சு கடைசியில் தண்ணியோட முக்கியத்துவம் 2040 எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு தண்ணி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டைமிங்குள்ளே இந்த மாதிரி ப்ரீஃபான டீட்டெயில் கொடுத்துருக்காரு. அவரை ரொம்ப நம்மலாம் வாழ்த்தணும், சப்போர்ட் பண்ணணும். அவரோட பெரிய ஃப்யூச்சர் ஃபிலிம் எடுக்கிற கனவு வந்து சீக்கிரமாக நிலமாகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இங்கே காணொலியில் பட ஷார்ட் ஃபில் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இயக்குனர் பாரதி செல்வம் வந்து நாங்கள் அவரை சவுனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட ட்ராவல் ஆகிட்ருக்கான், சவுனியில் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கும் வாய்ப்பளித்த பாரதி செல்வம் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலி என் நேம் சுந்தர் ஆதித்யா, ஆர்டிஸ்ட். தேங்க்ஸ், நன்றி, எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். நான் தான் இந்த காணல் நீர் அப்படின்ற குறும்படத்தோட இயக்குனர் ஐ பாரதி செல்வம். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்திற்கும் ஐஎஃப்ஏ தயாரிப்பு சரண பிரசாத் சாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஆர்கே செல்லிமணி சார், விக்ரமன் சார், உதயகுமார் சார், அதன் பிறகு பேரர் சார், சரண் சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கதை 2040 காலகட்டத்தில் நடக்கிறது. 2040 வரும்போது தண்ணியே இங்கே இருக்காது, அதுக்காக கொலை நடக்கும், துரோகம் நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்டு. அதை நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் என்னை பாராட்டுற போது தெரியுது. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
அது பண்ணும்போது எனக்கு அன்னைக்குன்னு பார்த்து சரியான மழை, அந்த மலையிலையும் வந்து நான் அதை, ஏன்னா இந்த கதைப்படி ஒரு சொட்டு தண்ணி கூட கண்ணில் தெரியக்கூடாது, ஆனால் மழை கொட்டுது, கொட்டு சாதாரண மழையில் பெய் மழை பெய்யுது. ஸோ வீட்டில் எடுத்துட்டேன், இப்போ நான் வாசல் எடுக்கணும், வாசலில் ஈரமே இருக்கக்கூடாது, என்ன பண்ண தெரியல. அப்போ என் கூட இந்த டெக்னீஷியன் என்னோடய நண்பர்கள் அவங்க தான் வந்து அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணி ரெடி பண்ணி என் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களும் இதெல்லாம் செஞ்சு எனக்கு ரொம்ப ஒரு உத்வேகமாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி, இயக்குனர் சங்கத்துக்கு ரொம்ப 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 நன்றி. இதில் அடித்த நடிகர்கள் மகேந்திரன், மனோஜ், சதீஷ் சார், அந்த சின்ன பையனாக அடித்த தீட்சித்து, ஜெயந்தி, இவங்க ரொம்ப நன்றி. டெக்னீஷியன் அதோட கேமராமேன் முனிஸ், எம் ஈஸ்வரன், எடிட்டர் அகமது, சாலை ஆர்ட் டைரக்டர் சாலை புருஷோத்தமன், அப்புறம் எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஏன்னா அவங்க இசையமைப்பாளர் மனோஜ் மடி, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க இல்லைன்னா இது வந்து சிறப்பாக இருந்திருக்காது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த வாய்ப்பளித்த ஆர்கே சல்லிமணி சார், விஜயமன் சாருக்கு மீண்டும் 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 நன்றி. தயாரிப்பு சரண பிரசாத் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. நான் அடுத்து இதேமாரி எனக்கு எப்படி ஒரு குறும்படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னு வந்து குறும்பட இயக்குநராக இருக்கிறீங்களோ அது மாதிரியே என்னை வந்து இயக்குநர் ஆகிறதுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் மீண்டும் எனக்கு துணை நிற்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கேன். நன்றி, நன்றி, நன்றி. ஹாய், என் பேர் மனோஜ்குமார். செல்வம் சாரோட வந்து நான் ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இது. ஸோ யூஸ்வலாக லைக் ஒரு மூவிக்கு வந்து என்ன ஸ்பேஸ் அப்படின்றத கரெக்டாக சார் புரிஞ்சுக்கிட்டு 20 நிமிஷத்தில் என்னென்ன கன்வே பண்ண முடியுமோ அதை மட்டும் அழகாக கன்வே பண்ணி டெக்னீஷியன்ஸ்க்கான ஸ்பேஸுமே நல்லா கொடுத்துருந்தாரு. ஸோ மியூசிக்கெல்லாம் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான இடங்கள் இருந்தது. செகண்ட்லி டப்பிங் வந்து தெர் வாஸ் நோ டைலாக்ஸ், ஸோ எனக்கான ஸ்பேஸ் வந்து நிறையா கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி நான் கொடுக்குற இன்புட்ஸுமே வந்து சார் புரிஞ்சுக்கிட்டார், இது இது தேவை, இது இது தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது இட் வாஸ் ஓகே டு அட்ஜஸ்ட் எவ்ரி திங். அவரோட தாட் ப்ராசஸ்மே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஓவராலாக மூவி வந்து நல்லா வந்திருக்கு. லைக் கீப் சப்போர்ட்டிங், தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.